இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சேலம் திருமணி முத்தாற்றில் மீண்டும் பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. திருமணி முத்தாற்றில் சாக்கடை கழிவுகள் கலக்கவிடாமல் இரண்டு கரைகளிலும் தடுப்பு அமைக்கப்பட்டிருந்தாலும் சாயப்பட்டறைகள் சேகோ ஆலைகளின் கழிவுகள் ஆற்றில் கலந்து வருகின்றன. இதனால் அவ்வப்போது நுரை பொங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. நேற்று மாவட்டத்தின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்த நிலையில் இதனை பயன்படுத்தி பலரும் திருமணி முத்தாற்றில் கழிவு நீரை கலந்துவிட்டதாக தெரிகிறது. இதனால் இன்று பூலாவரி அருகே உள்ள ஆத்துக்காடு பகுதியில் பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி துர்நாற்றம் வீசியது. மேலும் அந்த நுரை பாலத்திற்கு மேல் சாலையின் மீது அதிக அளவில் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து தடைபட்டு மக்கள் அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர். தஞ்சாவூரில் பிளாஸ்டிக் குடோனில் பற்றிய தீயால் 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. தஞ்சாவூர் ஆடக்கார திரு பகுதியில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் இன்று அதிகாலை திடீரென தீப்பற்றியது. குடோன் முழுவதும் தீ பரவிய நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. தகவலிலிருந்து தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பிளாஸ்டிக் குடோனுக்கு அருகில் பல்வேறு குடோன்கள் இருக்கும் நிலையில் தஞ்சை முழுவதும் நள்ளிரவு மழை பெய்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தீ விபத்தில் பிளாஸ்டிக் எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் டயாலிசிஸ் மையத்தில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. இங்கு 65 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 20 டயாலிசிஸ் எந்திரங்களில் 10 எந்திரம் பழுதடைந்து உள்ளதாக தெரிகிறது. இதனால் கழிவு நீரும் சுத்திகரிக்கப்பட்ட நீரும் கலந்து வளாகம் முழுவதும் தேங்கி நிற்கிறது. மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் அந்த நீரை மிதித்துச் செல்ல வேண்டியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில் திருவிழாக்களை நடத்துவது தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி கோவில்களில் பழக்க வழக்கப்படி நடைபெறும் திருவிழாக்களுக்கு தலைமையிடத்தின் அனுமதி பெற தேவையில்லை என்றும், தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் பழக்க வழக்கங்களின்படி கோவில்களுக்குள்ளே திருவிழா நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சொற்ப அளவிலான பணியாளர்களை கொண்டு முகக்கவசம் மற்றும் 6 அடி தனிமனித இடைவெளியுடன் திருவிழா நடைபெற வேண்டும் என தெரிவித்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை, விழாவில் உபயதாரர்கள் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் கூறியுள்ளது. மேலும் திருவிழாக்களை பக்தர்கள் வீடுகளில் இருந்து பார்க்க நேரடி ஒளிபரப்பு வசதியை செய்து தரலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் கொரோனா தொற்றால் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் உயிரிழந்தார். மதுரையில் கொரோனா பரவல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் செக்கானூரணி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாண்டி உட்பட 4 காவலர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டது. இதையடுத்து 4 காவலர்களும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதில் பாண்டி என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். மதுரையில் இதுவரை 8200க்கும் மேற்பட்டோர் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவியை குத்தி கொலை செய்த வழக்கில் பாலக்காட்டில் தலைமறைவாக இருந்த காதலனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையை அடுத்த பேரூர் எம்ஆர் கார்டன் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஐஸ்வர்யாவை அதே பகுதியைச் சேர்ந்த ரத்தீஸ் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பெற்றோர் பேச்சை கேட்டு ஐஸ்வர்யா பேச மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரத்தீஸ் ஐஸ்வர்யா மற்றும் அவரது தந்தை சக்திவேலை கத்தியால் தாக்கிவிட்டு தலைமறைவானார். இதில் ஐஸ்வர்யா சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த தனிப்படை போலீசார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ரத்தீஸை கைது செய்தனர். திருமழிசை காய்கறி சந்தையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிறு வியாபாரிகள் சங்க தலைவர் கொளத்தூர் ரவி உள்ளிட்ட 250 பேர் மீது வெள்ளவேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருமழிசையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காய்கறி மொத்த விற்பனை சந்தையில் தங்களது வாகனங்களை கூடுதலாக அனுமதிக்கவில்லை என கூறி சிறு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது வாகனங்கள் வந்து செல்ல முறையான சாலை வசதியை ஏற்படுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நள்ளிரவில் நடைபெற்ற போராட்டத்தில் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போலீசாரின் சமரசத்திற்கு பின் போராட்டம் கைவிட நிலையில் போராட்டத்திற்கு தலைமை வகித்த கொளத்தூர் ரவி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் முன்ன பொழுதும் இல்லாத அளவாக ஒரே நாளில் 40,425 பேருக்கு தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 11,18,000 கடந்தது. மேலும் 681 பேர் மரணமடைந்ததால் இறப்பு எண்ணிக்கை 27,497 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் 3,10,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியான நிலையில் உயிரிழப்பு 11,800 கடந்தது. டெல்லியில் 1,22,000 பேரும் கர்நாடகாவில் 63,000க்கும் மேற்பட்டோருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது.
ஆந்திரா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கொரோனா பாதிப்புக்கு ஆளானோர் எண்ணிக்கை 50,000 நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் தொற்று பாதிப்பில் இருந்து மீண்டோர் எண்ணிக்கை 700,000 தாண்டியுள்ளது. டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை தள்ளி வைப்பது குறித்து ICC இன்று முடிவு செய்ய உள்ளது. 7வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவில் அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரை நடத்த திட்டமிடப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக தற்போதைக்கு உலகக்கோப்பை போட்டியை நடத்துவது சாத்தியமில்லை என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் வெளிப்படையாக தெரிவித்துவிட்டது. ஆனாலும் தொடர் குறித்து இறுதி முடிவெடுக்காமல் ICC காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் ICC நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இன்று நடைபெற உள்ளது. இதில் டி20 உலகக்கோப்பையை தள்ளி வைப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட் போட்டிகளை செப்டம்பர் 26 முதல் நவம்பர் 8 வரை நடத்த BCCI திட்டமிட்டுள்ளது. ஆனால் இதற்கு போட்டியை ஒளிபரப்பும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நவம்பர் 14 தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் அதுவரை IPL போட்டிகளை நடத்த வேண்டும் என ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. டிசம்பரில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இதற்காக முன்கூட்டியே வீரர்கள் அங்கு சென்று தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸின் கோரிக்கையை ஏற்க முடியாத நிலைக்கு BCCI தள்ளப்பட்டுள்ளது.